ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய பெரிய ஹாய். இது வந்து ஒரு பாப்அப் கார்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். இதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒயிட் கார்ட் ஸ்டாக் பேப்பர் எடுத்திருக்கேன். அது வந்து 30x15 cm, ஓகேவா? மிடில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு சைட்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ ரைட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும், அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து இந்த மாதிரி மிடில் வரைக்கும் கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம், ஓகேவா? அந்த சைட்ஸை கொஞ்சம் இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அது பாப்அப் பண்ணும்போது, சரியா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூணு நான் ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து 7.5x14.5 cm, ஓகேவா? இந்த ரெண்டு சின்ன பேப்பர், இது வந்து இந்த ஃப்ளாப்பில், இந்த டோர் மாதிரி இருக்க ஃப்ளாப்பில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம், ஓகே? ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் பின்னால் வந்து இந்த மாதிரி ஒரு சாட்டன் ரிப்பன் லைக் ரெட் இருந்தது என்கிட்ட. ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கார்ட் ஸ்டாக் எடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இதனோட மெஷர்மெண்ட் வந்து 14.5x14.5, ஓகே? சரி, அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் கரெக்டாக எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம், ஓகே? அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக மிடில் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிடணும், சரியா? அதுக்கப்புறம் இதில் இருந்து கொஞ்சம் சின்னதான ஒரு ஹார்ட் எடுத்து இதே மாதிரி ரெண்டாக கட் பண்ணணும், ஆனால் கொஞ்சம் சின்ன ஹார்ட் ஷேப், ஓகே? அது அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்டர் மாதிரி அழகாக இருக்கும் அந்த லுக் பார்க்குறதுக்கு, ஓகே? ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு சைட்லேயுமே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம், ஓகே? இதை மட்டும் கரெக்டாக அந்த அலைன் பண்ண மாதிரி வச்சு பார்த்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட்டுமே ரெடி ஆகிட்டு, சரியா? இது வந்து உள்ளே இருக்க அந்த பாப்அப் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து 30x15 cm. எனிவே நான் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ண மாதிரி தான் மிடிலில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சைட்லேருந்து மிடில் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணி விடணும், ஓகே? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பாப்அப்புக்கு தேவையான அது மாதிரி இது மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைடெல்லாம் அந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஓகே? அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். இது மட்டும் நல்லா கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி விடுங்க, அப்போ தான் அந்த பாப்அப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம அந்த இது பண்ணலாம் அப்படின்னு. ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இதை வந்து நம்ம மிடில் வந்து இதை ஸ்டிக் பண்ண போகிறோம், ஓகே? கரெக்டாக இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தேவையான அளவு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அங்கே உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம், ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நம்ம மேலே வந்து ஃப்ரண்ட்டில் இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம், அப்போ தான் அதை ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். இனிமேல் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக பாப்அப் மாதிரி ரெடி ஆயிரும். இனிமேல் வந்து நம்மளோட விருப்பம் தான், உள்ளே ஏதாவது டிசைன் வைக்கணும் இதுக்கு தேவையில்லை. பட் ஏதாவது மெசேஜ் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பரில் இந்த மாதிரி எழுதி வைக்கலாம் நம்ம, ஓகே? இந்த மாதிரி மெசேஜ் இது மாதிரி எதுனாலும் எழுதி வைக்கலாம். ஸோ இது வந்து எல்லா ஒகேஷனுக்கும், பர்த்டே, என்கிட்ட இந்த மாதிரி பர்த்டேக்குள்ள இதுதான் இருந்துச்சு, ஸ்டிக்கர் இருந்தது. ஸோ எதுனாலும், ஓகே, எழுதி இந்த மாதிரி வச்சிடலாம், ஓகே? அதுக்கப்புறமா இந்த சாட்டன் ரிப்பன் வச்சு நம்ம கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரி டை பண்ணுற மாதிரி டை பண்ணி விட்டுடலாம், ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்அப் கார்டு ரெடி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாப்அப் கார்டு எப்படி இருந்து அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.